हलो फ्रेंड्स, वेलकम टू साउथ तमिलनाडु फूड्स। इनकी नम्बर चैनल कत्रिका पुलिकूट एपी वेकलानु पाकलां। अदुक्कु तेवैयान पोरुट्कल वेंगायम, कत्रिका ओरु का किलो एडुत्तिरुक्कें। अदुक्कुल्ल पोडुरदुक्कु तालिक्किरदुक्कुन्नु पाथिंगन्ना पच्चै मिळगाय उरप्पुक्कु कारत्तुक्कु इंद पच्चै मिळगाय मट्टुम्दान। इल्ल ना ओरु एट्टु पच्चै मिळगायवै कीरि वच्चिरुक्कें। पुलि वंदु नल्ला इंद अळवुक्कु वेणुम், नल्ला करच्चि एडुत्तुक्कोंगा। तालिक्किरदुक्कु करुवप्पिलै பொடினு பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் பொடிச்சு போடணும். இவ்வளோ கடுகு, இவ்வளோ வெந்தயம். இது ரொம்ப எடுத்துடாதீங்க. இதை நல்லா ட்ரையாக வானலியில் வறுத்து பவுடர் பண்ணி இந்த பாருங்கள் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். இதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா தேங்காய். இது நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காய் சில்லை சேர்த்து அந்த கத்திரிக்காவோடு சேர்த்து வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்க போட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா கடுகு உளுந்தையும் போட்டிருக்கிறேன். நல்லா வெடித்து இப்போ செவந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுக்கிடலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கிடலாம். ஏன்னா இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயமும் கத்திரிக்காவும் நல்லா எண்ணெயில் வதங்கினக்கப்புறம் தான் புளியெல்லாம் நம்ம ஊற்றணும். இப்போ கத்திரிக்காவை போட்டாச்சு. நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் புளியை ஊற்றிட்டு இந்த வெந்தயம் கடுகு பொடிச்ச பொடியே போடணும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பொடின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுமே எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வேகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த பொடியும் லேசாக அதில் போட்டு வதங்கிக்கலாம். கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது எப்படின்னா நல்லா ட்ரையான வானலியில் பொடிச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக அந்த இது வரணும். கடுகு வந்து கருகிடக்கூடாது. கருகுனா கசக்கும். ரொம்ப போட்டுட்டிங்கனாலும் கசப்பு ஏறிடும். கரெக்டான அளவாக போடுங்க. கொஞ்சம் போட்டாலே போதும். இந்த கத்திரிக்காய் புளி கூட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த இது. இந்த பொடி ஒரு காரணம், தேங்காய். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வேக விடணும். இதில் நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணும் ஸ்வீட்டுக்கு. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் சில்லை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா வத்தியிருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை போட்டுக்கிடலாம். தேங்காய் வந்து அவங்கவுங்களோட விருப்பம்தான். நல்ல விளைஞ்ச காயாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் கட்டாயம் போட்டு செய்யுங்க. அது சில்லாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பூவாலாம் போட்டுறாதீங்க. சில்லு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து கத்திரிக்காய் புளி கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னும் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிய விட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் புளி கூட்டு பாருங்கள் ரெடியாக இருக்குது. எண்ணெய் விட்டு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு வைப்பாங்க பார்த்துக்கோங்க. இது வந்து எனி மிக்சட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
மெயினாக பார்த்தீங்கன்னா புளியோதரைக்கு இந்த புளிக்கூட்டு வந்து நல்லா இருக்கும்னு இந்த பக்கம் சொல்லுவாங்க. கட்டாயம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மொதல் இருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுவையான கத்திரிக்காய் புளிக்கூட்டு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.